இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் பகுதி சூரிய கிரகணம் கிரகணத்தை ஏராளமானோர் சிறப்பு கண்ணாடிகள் மூலம் பார்த்தனர் இங்கிலாந்து பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் நியமனம் மன்னர் சார்லஸை சந்தித்த பிறகு பொறுப்பேற்பு இமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது கடைசி நாளில் ஏராளமானோர் மனு தாக்கல் உலகம் முழுவதும் வாட்ஸ்அப் சேவை 2 மணி நேரம் முடங்கியது பயனர்கள் தவிப்பு கோவை கார் சிலிண்டர் வெடி விபத்தில் 5 பேர் உப்பா சட்டத்தில் கைது 78 கிலோ வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் பங்களாதேஷ் மேற்கு வங்கம் இடையே கரையை கடந்த சிட்ரங் புயலால் பலத்த சேதம் 25 பேர் உயிரிழப்பு